ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவும் ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி பூஜை பாத்திரத்தை சுலபமாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அந்த பித்தளை பாத்திரங்களை வந்து அந்த லெமன் சால்ட்டில் வந்து ஊற வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே பாத்திரம் வந்து பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டும் எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே போல தான் இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளி பாத்திரத்துலையும் வந்து ஒரு விஷயம் எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பூஜை பாத்திரங்கள் தான் எடுத்திருக்கேன். நான் தீபம் ஏற்றத்துக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு இதெல்லாம் தான். இது வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு மேலேயே ஆகுது. அதில் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த குங்கும சிமல், ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலேயே இருக்கும், நான் அதை வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இந்த கருப்பாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரம் தான் இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கப்படும். ஏன் இந்த டீட்டெயில் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவீங்க இது வந்து ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது, நீங்கள் அதை தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, சொன்ன மாதிரி 2-3 வாரம் ஆகுது. ஸோ எங்கிட்ட இருந்த பாத்திரத்துலேயும் இதுதான் வந்து கருப்பாக இருக்குது, ஸோ வெள்ளி பாத்திரம். அதனால் நான் மெத்தட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த பூஜை பாத்திரங்கள் நான் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸும். இது வந்து ஈஸி மெத்தடாக நம்ம வந்து தண்ணியில் டிப் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லெமன் தான் நான் எடுத்திருக்கேன். லெமனை வந்து தண்ணியில் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும். இது வந்து பல வெள்ளிக்கடைகளில் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு தான், அதாவது ஊற வச்சு க்ளீன் பண்ணுறது இல்லை, இதில் பயன்படுத்தக்கூடிய பொருளை பயன்படுத்துறது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் போடுறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பல் விளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கோல்கேட் பவுடர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் ஏன் இந்த கடலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வெள்ளி பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்பப்போ கொஞ்சமாக மட்டும் எடுக்கிறதுனால, ஸோ அது ரொம்ப நாளாக அதை நான் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து இன்னும் புது பவுடராக வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா, ஸோ அதிக டைமே எடுக்காது, இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ அந்த 2 பொருளை மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி இந்த கோல்கேட் பவுடரை பயன்படுத்தும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே எடுத்துடும். அதனால் வேறு லிக்விட்லாம் எதுவும் ஆட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இந்த கொஞ்சமாக லெமன் நான் எடுத்து வச்சுருக்க அந்த கோல்கேட் பவுடர் தான் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எடுத்துருக்க தண்ணியும் பார்த்திங்கன்னா சாதாரண பச்சை தண்ணி தான். சரி, அதுவுமே வந்து ஒரு சில கேட்பீங்க, நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டிருக்கீங்களா இல்லை கோல்டு வாட்டரில் போட்டிருக்கீங்களான்னு. ஸோ நார்மல் பச்சை தண்ணியில் நான் இந்த 2 பொருளையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அந்த பாத்திரத்தை அதிலே போட்டு வச்சுருங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கை வலி இல்லாமல் நம்ம பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோல்கேட் பவுடர் தான் அது வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போது நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வைக்கும் போதே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த விளக்கு இருந்ததுக்கும் இப்போ அந்த கலர் சேஞ்சஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பெரும்பாலும் வெள்ளிக்கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொருட்களை எப்பயுமே பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் வச்சு மட்டும்தான் அவங்க ட்ரையாகவே வச்சு தொடச்சி எடுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க தொடச்சி அதை எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பளிச்சுன்னு வந்துடும். ஸோ ரொம்ப வருஷமாகவே கடைகளில் ஃபாலோ பண்ணுற ஒரே மெத்தட்னு பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட் பவுடரை பயன்படுத்துறது தான். அடுத்து இப்போ நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக ப்ரஷ்ஷோ இல்லைன்னா ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நான் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். அதே கோல்கேட் பவுடர் தான் லைட்டாக வச்சு நம்ம எல்லா பொருட்களையுமே ஒரு டைம் சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டாலே போதும், அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு இது கலர் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதே போல் நம்ம எல்லா பூஜை பாத்திரத்தையுமே தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 மட்டுமே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நம்ம அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு தண்ணியில் டிப் பண்ணும்போதே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கும் சரி அந்த தட்டுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இங்கே கோல்கேட் பவுடர் நல்லா புது பவுடராக இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அந்த நான் ப்ரஷ்ஷில் வச்சு தேய்ச்ச வேலை கூட இருக்காது, நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை வெள்ளி பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த கோல்கேட் பவுடர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விபூதி பயன்படுத்தியுமே க்ளீன் பண்ணலாம். விபூதி பயன்படுத்துறதோ இல்லை அந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபினா பவுடர் போடுறது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து விடும். அதனால தான் நம்ம வந்து கோல்கேட் பவுடர் பயன்படுத்தும். இது கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்டராக இருக்கனால உங்களுக்கு அந்த வெள்ளி பொருட்கள் எதுவும் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பாத்திரங்களில் வந்து எப்பயுமே புதுசு மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். விளக்கில் அந்த முகம் இதெல்லாம் வந்து தேஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் கோல்கேட் பவுடரே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த ஈஸியான க்ளீனிங் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் அந்த பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திருந்த லெமன் சால்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே வாங்கினீங்க இல்லைன்னா இதோட லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடையிலுமே பெரும்பாலும் இதை வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு 100 கிராம் 60 ரூபா ரேட் வரும். ஒருவேளை எனக்கு ஆன்லைனில் இது லிங்க் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.